வணக்கம். என்று ஒரு உயிரினம் அழிகின்றதோ அன்று இன்றொரு உயிரினம் அதிகமாகிறது. குறிப்பாக இப்போ எல்லாம் காகமெல்லாம் கரைகின்றது. இந்த இடத்தில் பாருங்கள், ஒரு காகம் ஏதோ லயன் கம்பியில் இறந்து காணப்படுகிறது. இதை நான் சவடக்கம் செய்ய இருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் மயில் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது ஆக விஷ ஜந்துகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு நச்சுப்பாம்பு இருக்குன்னா நச்சுப்பாம்பு மற்றும் அது தேரா தேல் இந்த இனங்களெல்லாம் கொன்று சாப்பிடக்கூடிய தன்மை அந்த மயிலுக்கு உண்டு. அப்போ மயில் எதற்கு வாகனம்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வாகனம். ஆக இந்த முருகப்பெருமானுடைய வாகனத்தை நாம் வணங்குவதற்கு, முருகனை வணங்குவதற்கு காரணம் நல் வினைகள் நடைபெற வேண்டும், தீய வினைகள் அழிய வேண்டும். இந்த காலகட்டத்திலே தான் நாம் முருகப்பெருமானுக்கு நாம் உப்பும் மிளகும் கார்த்திகை போது மற்றதல் உடலில் ஏதோ மருக்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த மருக்கள் மறைவதற்கு நாம் முருகப்பெருமானை வரைகிறோம். குன்றின் மேல் இருக்கவென்றாம் குமரன் இடம். ஆக அது ஆறுபடை வேடு கொண்ட திருமுருகேசா என்று சொல்கிறோம். ஆக மயில் விஷஜந்துகளை கொன்று அப்படியே விழுங்கி விடுகிறது. அப்படியே மயிலுடைய எண்ணிக்கை மலை இருக்கும் இடம் விராலி மலை, அதற்கு ஃபேமஸ். இப்பொழுது எல்லா வயல்களிலுமே எல்லா ஊர்களிலுமே இருந்து வருகிறது என்று கேட்டால், ஆக மயில்களுடைய எண்ணிக்கை, மனிதனுடைய எண்ணிக்கை வரும் பொழுது இயற்கை அழியப்பட்டது. மயில்களுடைய எண்ணிக்கை உயரும் பொழுது பாம்புகள் மற்றும் தேள்கள் இப்படி அதை வெட்டி விழுங்கக்கூடிய தன்மை பெற்றது. ஆகையால் நாம் ஈகோ பேலன்ஸ் சரியாக பார்க்க வேண்டும்.